கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வெளியிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வர நமக்கு கர்த்தர் பாராட்டினவருடைய மிகுந்த கிருபைகளை நினைத்து அதிகமாய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த காலையிலே நம்முடைய தியானத்திற்காக பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு அருமையான கர்த்தருடைய வேத பகுதியை நாம் சற்று சிந்திக்கலாம். யூதாவின் நிருபம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யூதாவின் நிருபம் 1:3 வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் காணப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய யூதா சபையாருக்கு எழுதுகிறதான வேளையில் இங்கே கர்த்தருடைய வார்த்தையில் விதமாய் சொல்கிறார், பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம் என்று சொல்கிறார். அப்போ விசுவாசம் ஒப்புவிக்கப்பட்டது யாருக்கு என்று சொன்னால் பரிசுத்தவான்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பாவிகளாயிருந்தோம், கிறிஸ்துவண்டைக்கு கடந்து வந்து கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியினாலும் பாவ அறிக்கை செய்தபடியினாலும் பாவங்களை கிருபையாய் நமக்கு மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது பரிசுத்தவான்கள் என்று வேதம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்கிறது. நான் 1 கொரிந்தியர் 6:11 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், ஆயினும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நீங்கள் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாய் மாற்றப்பட்டீர்கள். அவ்வளவு கிறிஸ்துவின் நாமமும் அவருடைய இரத்தமும் அவருடைய ஆவியானவரும் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றியிருக்கிறார். நாம் இப்பொழுது பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கும் பரிசுத்தவான்களாய் ஜீவிக்கும்படிக்கும் அழைக்கப்பட்டவள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். அப்படியானால் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம். அப்போ இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த விசுவாசம் என்பது கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம். எபிரேயர் 6:1 நான் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். யார் பேரில் வைப்பது விசுவாசம்? தேவன் பேரிலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். ஏன் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால், எபிரேயர் 11:6 இப்படி சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ தேவன் பேரில் விசுவாசம் வைப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கவே முடியாது. அப்போ கர்த்தர் மேலே நம்முடைய விசுவாசம் முழுமையும் காணப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். உங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் பேரிலே காணப்பட வேண்டும் என்று தான் பக்தன் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் மேலே நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதே யூதாவின் நிருபத்திலே வாசிக்கும் போது 20வது வசனத்திலே இவ்விதமாய் சொல்கிறார், நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
உங்களை உறுதி பண்ணி கொண்டு என்று சொல்கிறார். இப்போ விசுவாசம் எப்படிப்பட்டது? கர்த்தர் பேரில் வைத்திருக்கிறோமே, நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமே, அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் மகா பரிசுத்தமானது என்று சொல்கிறார். சுத்தமானது என்று கூட இல்லை, மகா பரிசுத்தமானது. அது எவ்வளவு பரிசுத்தம் என்பதை குறித்து யூதா நிருபக்காரன் தெளிவாய் சொல்கிறார், மகா பரிசுத்தமானது. அப்ப அந்த மகா பரிசுத்தமான இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை நாம் நன்றாய் அறிய வேண்டுமானால் 1 பேதுரு 7:7 அந்த விசுவாசம் மகா பரிசுத்தம் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அப்போ விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறோமே, அந்த விசுவாச சோதனை நமக்குள்ளே வருகிறது. நாம் எவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம், கர்த்தரை எவ்வளவாய் நாம் நம்புகிறோம், அந்த விசுவாசத்தின் சோதனையில் நாம் ஜெயிக்கும் போது நாம் கொண்டிருக்கிற விசுவாசம் எவ்வளவு மேன்மை உள்ளது என்று அறிந்து கொள்ள முடியும். யோபு கர்த்தரை விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டான். சொல்லும் போது சொல்கிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அதே சந்தர்ப்பத்தில் யோபு சொல்லும் போது சொல்கிறார், இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பும் என் கண்களால் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்கள் அவர் என்ன செய்யும் காணும். நான் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அப்ப அவ்வளவு உறுதியான ஒரு விசுவாசம் தேவன் பேரில் யோபு வைத்திருந்தான். அது அந்த விசுவாசத்தின் சோதனையில் அவன் ஜெயித்தான். அப்ப விசுவாசம் சோதிக்கப்பட்டபடியினாலே அது மகா பரிசுத்தமாய் காணப்படுகிறது. அந்த விசுவாசத்தை நாம் உடையவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால சிலர் விசுவாசிக்கிறார்கள், சிலர் விசுவாசியாமலும் போகிறார்கள். ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து சொல்லும் போது பல இடங்களிலே பல காரியங்கள் அவர் சொல்லி கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ எதற்கு விசுவாசம் தேவை? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். 2 காரியத்தை மட்டும் சுருக்கமாய் நான் சொல்லும்படி விரும்புகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:7 லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:7 கடைசி வசனம், அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. விசுவாசம் எதற்கு தேவை என்று சொன்னால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு விசுவாசம் தேவை. அவள் கர்த்தரை விசுவாசித்து வந்தாள். அவள் பாவியான ஸ்திரீ என்று வேதம் சொல்கிறது. அவள் சீமோன் என்பவருடைய வீட்டில் பந்தி இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தால் அவள் செய்த முதலாவது காரியம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஓயாமல் கண்ணீர் சிந்தி கொண்டே இருந்தாள். அந்த கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை துடைத்தால், தன் தலைமையினாலே அந்த பாதத்தை சுத்தம் செய்தால், அடுத்தபடியாக ஓயாமல் முத்தம் செய்தாள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்ன வார்த்தை தான் நான் வாசிக்க கேட்டோம், ஸ்திரீயே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே என்ன செய் போ. நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற விசுவாசம் நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த பாவ மன்னிப்போடு கூட தேவ சமாதானமும் நம்முடைய இருதயங்களை ஆளுகிறதா இருக்கிறது. பாருங்கள், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிற மனுஷன் சமாதானம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறான். அவன் தேடுவதெல்லாம் என்ன? சமாதானம். ஆனால் இயேசு அண்டைக்கு வந்து ஒருவன் பரிசுத்தமாக்கப்பட்டால், சுத்திகரிக்கப்பட்டால், வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறது. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3:3 நான் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாய்
சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் பாருங்கள், 15வது வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. தேவ சமாதானம், கிறிஸ்துவினுடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்வதாக, ஆழ்வதாக. அது எப்படிப்பட்ட சமாதானம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னார், யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை என்று சொன்னார். அப்போ தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யும், ஆளுகை செய்கிறதாய் காணப்படும். அதுதான் வேதம் சொல்கிறது. அப்போ பாவ மன்னிப்புக்காகவும் சமாதானத்திற்காகவும் விசுவாசிக்க வேண்டியது அவசிய இயேசுவை. 2வது ஒரு காரியம், கர்த்தருடைய வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆனால் கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2:5, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறதான காரியம் இவ்விதமாக இருக்கிறது. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார். யாருடைய விசுவாசம்? 4 பேர் சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு திமிர்வாதக்காரன், அவனை 4 பேர் இயேசு வண்டிக்கு சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு அந்த வியாதியஸ்தனை சுகமாக்குறவராய் காணப்பட்டார். அப்போது ஒரு மனுஷனுடைய விசுவாசம் மற்றொருவனுக்கும் என்ன செய்கிறது? அவன் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. வேதம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறத பார்க்கிறோம். அதனால் விசுவாசம் பாவ மன்னிப்பை மட்டுமல்ல, சரீர ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. ஒரு மனுஷன் இயேசு இடத்துல விசுவாசத்தோடு வருவானால் ஆண்டவர் அவனுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு இந்த திமிர்வாதக்காரனாய மனுஷனை பார்த்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய், நட. உடனே அங்கே வசனத்தில் நான் வாசிக்கிறோம், உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த 2:11 எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவருக்கு எல்லாருக்கும் முன்பாக போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், விசுவாசம் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆகிய அந்த காலை வழியில் நம்முடைய விசுவாசம் மகா பரிசுத்தமானது. கர்த்தர் பேரில் அந்த விசுவாசத்தை நாம் வைத்திருப்போமானால் உண்மையாகவே நாம் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பும், நம்முடைய விசுவாசத்தினாலே சரீர சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். புது கிருபைகள் தினம் தினம் தந்து